glory. As you can tell by the name, it was gathered for worship. There was objectives for this Aradhana. The brilliant idea originated from Amukyo Tamil Methodist Church. It was a need to provide the Tamil Indian children a platform to worship God through celebration of their talents. It was also to foster greater fellowship within and among the Tamil churches. The Tamils have this in their DNA, competitions. Various events took place, art competition, dance, drama, vocal quiz, and members. As you know, on the 20th October 2007, at Amukyo Tamil Methodist Church, we gathered for auditions and singing. And so, Aradhana began. Was said to be grand with 250 people registering. You could see the artists, the painters in full concentration. This could be yet our future Bible scholars reciting their memory verses. School of Amukyo Tamil Methodist Church. I'm Christina. And I'm
करेगा। We are going to be your host this evening. Okay, we need to begin with the opening prayer now. So I invite our dear Pastor Prabhu to come forward and start us off with the opening prayer. இவேளியே நம்ம இப்பொழுது மறைத்திரு பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தோக்கர சபை. எங்க நல்ல ஆண்டவரே, எங்க துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமானவரே, ராஜாதி ராஜாவே, உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து கொண்டிருக்கிறவரே, இந்த நாளிலும் நீ ராஜாதி ராஜாவாய் அரசாளுகிற என்பதை நான் உணர்ந்திருக்கிறோம். மகிமை புரிந்தியவராக நீர் வீற்றிருக்கிற என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை கூட்டி வந்தவர் நீர் ஆண்டவரே. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த நன்மையும் இன்பமான சூழ்நிலையும் நாங்கள் உணர வேண்டும் கர்த்தாவை, அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. எனவே இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாயில துதி உண்டாக பண்ணினீர், அது சிறப்பானதா இருந்ததை நாங்கள் கண்டோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமையானதா இருந்ததை கண்டோம். அவருடைய வாழ்க்கையிலே துதி உண்டாகட்டும் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அளவில்லாமல் அளந்து கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காகவும் திறமைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் எங்கள் அன்பான பிள்ளைகள் இன்றைக்கு சிறப்பாக செயலாக்கும் போது கர்த்தர் ஆண்டவரே உண்மை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாள் நாங்கள் எதிர்பார்த்திருந்த நாள் ஆண்டவரே. பல நாட்களாய் கடுமையான முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்த இந்த அருமையான பிள்ளைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய முயற்சியை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த நாளில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய வழிநடத்தை நாங்கள் காணத்தக்கதாக உதவி செய்வீராக. இதில் பங்கு பெறும் ஒவ்வொரு சிறுவருக்காகவும் சிறுமியருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக. மேடையில் அவர் வரும்போது ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை அவள் உணரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்திற்குள்ளே அவள் இருக்கட்டும் கர்த்தாவே. தைரியத்தினை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாங்கள் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்ய கர்த்தருடைய கிருபையை நீர் அவளுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எங்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் தேவையாண்டவரே. கர்த்தர் எங்களை உங்களுடைய சிறைகளின் கீழே வைத்துக் கொள்ளும், உங்களுடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிய வரை கர்த்தரே இங்கு உயர்ந்தவராயிருக்கட்டும். மகிமை உமக்கு சொந்தம், கனம் உமக்கு சொந்தம். எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ள மாட்டவரே, துதி எடுத்துக் கொள்ள மாட்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். I'm sure all of you would have noticed her, those of you who were at the auditions. And she is one person that I know who had been behind every task of Aradhana. And she is none other than our Sunday school superintendent of Amokyo Tamil Methodist Church. President, Emmanuel Tamil Annual Conference, Reverend R. Prabhu, Pastor, Amokyo Tamil Methodist Church, Pastors, Judges, Mr. Jeeva, LCC Chairman, Amokyo Tamil Methodist Church, Mr. Prem Kumar, Lay Leader of Amokyo Tamil Methodist Church, Brothers and Sisters in Christ, and all children. A very good evening to all of you, and we welcome you in the name of our Lord Jesus Christ to Aradhana 07. It gives me great pleasure and I'm very proud as a Sunday School Superintendent to present to you Aradhana as a Sunday School initiated project. The aims of Aradhana is twofold. One, to provide our Tamil Christian children a platform to worship God through a celebration of their talents, and two, to foster a greater fellowship within and amongst the Tamil churches. With these aims in mind, the organizers, or the team, Aradhana as we are called, started our journey. The church as a whole journeyed with us to make this day possible. The journey, although not an easy one, has been a very fruitful one indeed. And we are grateful to all the participating churches which made it such. As you read through the various messages in the souvenir magazine, you see one thing
theme running in all, and that is that Aradhana stands not so much as a competition, but a celebration of talents that really glorifies God and God alone. So let us, as parents, pastors, Sunday school teachers, and fellow church members, continue to nurture our children and youths to appreciate all the talents that God has given us or given to them, and to use them for His glory and for the extension of His kingdom. With that, let us enjoy this time of celebration. சிறப்பு விருந்தினர், அதாவது கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஒருத்தர் வந்திருப்பார். Really, I have noted that as well, but I've always wondered, in the guest of honor என்ன பண்றாங்கன்னு, what is this role that this guest of honor really plays? What the guest of honor simply do is stuff that every other guest of honor do. Really? Yes. Let's see what the guest of honor for Aradhana 2007 does. இந்த வேலையில நம்முடைய மாநாடு தலைவர் மறை திரு ஜேம்ஸ் தங்கன் அவர்களை நேருக்கு முன்னழைக்கிறேன். I'm very happy to invite, on behalf of the team of Aradhana, Reverend James Nagulan, the President of the Emmanuel Tamil Annual Conference, to give us a word of welcome address. Well, it's truly a joy to be here, as mentioned by the MCs, and also by the Sunday School Superintendent by from Omokyo Church, who has lead the whole team to organize this event, Aradhana 2007. It's the first time that this event has been organized, and we all would agree and recognize that it is indeed a wonderful event which has brought about all the children from our various churches to express themselves in the different talents that they have. And as I've already said in my message, it is truly a not only a time of competition, but we should rise up above that spirit and to celebrate God's gifts. And in this way, we will surely then be able to use this God's gift to not only glorify God, but also to do His work in a way of worship, evangelism, and even admissions. And I hope that these talents that our children have, young people have, will be used for the furtherance of God's kingdom in this world. May Yahweh in the Malayalam Matilatul Mion Sandoshamana or Karium, Inge Sakumudaka, Padipalan Chulamapola, இந்த நிகழ்ச்சி மெய்யாக ஒரு போட்டி மட்டுமல்ல, அந்த போட்டியை விட அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் மத்தியில கத்தர் கொடுத்த இந்த தாளந்துகளை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு என்று நாம் பார்க்கிறோம். இந்த தாளந்துகளை இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களிடத்திலே இந்த பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஊழியத்திலே இதை பயன்படுத்தும்படியாய் ஆராதனையிலும் சுவிசேஷ ஊழியங்களிலும் இறையிருப்பணி ஊழியங்களிலும் இதை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை உள்ளதத்திலே வளர்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய ஆவல் என்று நிச்சயமா நம்புகிறேன். அதுவே எங்களுடைய ஆவலமா இருக்கிறது. மெய்யாக இந்த நிகழ்ச்சி நிற்கும் போது பல ஆண்டுகள் என்பதாக வாலிப சங்கங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் அதிகமாக ஈடுபட்டது உண்டு. சில நாட்கள் சில காலங்கள் கடந்த சில நாட்கள் காலங்களை பார்க்கும்போது அமைதியா இருக்கிறது. ஒருவேளை இது மறுபடியும் ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று நம்புகிறேன். வரும் நாட்கள் இன்னும் அதிகமாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து அவருடைய தாளங்களை படைக்கும் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். Actually, believes I, as I stand here, I remember those days that the youth fellowship, especially the Methodist youth fellowship, had such a time of presenting talents of song, singing, and drama and such. And although it has been silent for the past few years, we have, I suppose, brought it out again. And it will be, I hope that this will not just be one and all, but it will continue for the coming years. That will give an opportunity for all our young people to express themselves in the various styles that God has given them. I pray that this evening will be a time to cheer our churches, at the same time to also cheer all other participants, even though they are not from our churches, so that we will see a unity in spirit. So let's enjoy this evening and give God all the praise and glory. இந்த மாலை வேலையிலே நம்முடைய சபைகளை நாம் நிச்சயமா உற்சாகப்படுத்தும்படியாய் நாம் வந்திருப்போம். ஆனால் அதற்கு மேலாக படைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாய் நாம் ஆகிய இணையும்படியாய் நான் தேவனை பிரார்த்திக்கிறேன். தேவன் நாம் இந்த மாலை வேலை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. That we moved on.
along with the competitions. Oh yes, எல்லாம் கண்டிப்பா ஆவலோட இருப்பாங்க. டிஎஸ்சி ஆரம்பிக்கணும். நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க பாட போறாங்க, ஆட போறாங்க, நடிக்க போறாங்க. So they are very, 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 very excited. And I can see the participants almost biting their nails out. So we better start it. முதல் போட்டியாளர் குமாரி ஜோனா சக்னா. ரெண்டு பேருல ஒரே ஆளு குமாரி ஜோனா சக்னா. Thank you.
Thank you.
கருணை அன்பு இயக்கம் இவைகளை மறந்து இக்கால மனிதன் இயற்கைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை உணர்த்தும் ஒரு சிறு நாடகமே இந்த நல்ல சமாரியன். Please help me.
Really clapping. Before the curtains close, can I see the audience clap? Thank you so much. We will go on with singing. Udhu Kutuyalar, Ammukyo Thalmathari Thirichabai Seta, Sharanya is Sayafuna. Thank you.
रेशमी रेशमी सुरेश मेरे को मना Sindhu, Sindhu, Sindhu.
Thank you.
There was a stingy man called K.K. Sen. This is his life story of how he changed from a miser to a wiser man of God. Thank you.
One day, when the miser was sleeping, he had a strange encounter. Hey, Christmas, you are going to welcome us.
So, during this Christmas season, do remember the reason for the season and to give a little to those who need it more. Remember, God also loves a cheerful giver. Thank you, Amokyo. That was definitely cool. We will now have to go on with the duet singing. The first team on stage will be from Sembawang Methodist, Alicia Philip and Sean Talakha. Thank you.
assembly team on stage. Okay. Really colorful again. Thank you.